இல்லை நிழல் தானா. வணக்கம் மக்களே, என் பேர் சகா, நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சகா கிரியேஷன். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மாதிரி லிரிக்ஸ் வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது நம்ம அலைட் மோஷனில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு கீழே ஒரு ப்ளஸ் அண்ட் ப்ளஸ் ஐக்கன் காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ அந்த ரேஷியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 4:5 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் கீழே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு இமேஜ் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த இமேஜ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற 3-dot பட்டனை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக ஸ்க்ரீனில் அந்த இமேஜ் ஃபிட் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த இமேஜ் எடுத்து எவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ நேரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 7 seconds கூட இப்போதைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணால் அதே மாதிரி ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆடியோ பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஆடியோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து வச்ச மியூசிக்கு போய்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த பாட்டை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா லிரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லிரிக்ஸ்க்கு வந்து அதே மாதிரி தான், ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் ஆட் டெக்ஸ்ட் போயிட்டிங்கன்னா நீங்கள் லிரிக்ஸ் வந்து கூகுள் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சு டைப் பண்ணாலும் சரி. ஸோ நான் அப்படி டைப் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ணலாம். கலர் ஒயிட் கலர் கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் சைஸ் அந்த பிடி அப்படின்றது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற அந்த பாலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் அலைன்மெண்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு சென்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ ஃபாண்ட் மாற்ற போகிறோம். ஃபாண்ட்டுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட்டுக்கு வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருக்கேன், வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது பேர் ரீமேஷன் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு ஃபாண்ட் தான். ஸோ இதுதான் ஃபாண்ட். ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் இங்கே பாட்டமில் வச்சுக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெருசு பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் நல்லா தெரியும் அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபாண்ட்டை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன், சாரி இந்த லிரிக்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம சாங்க்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸை கட் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு லைன் முடியுது. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்டூடெண்ட் அடுத்த செகண்ட் லைன். ஸோ செகண்ட். ஸோ இப்போ நான் 3 லைன் மட்டும் நான் இப்போதைக்கு நான் எடிட் பண்ணி காட்டுறேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ ஃபஸ்ட் ஃபாண்டை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட் லிரிக்ஸ் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போகணும். எஃபெக்ட்ஸ் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டு கீழே ட்ராயிங் அப்படின்ற, சாரி கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போனீங்கன்னா லாங் ஷேடோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து லாங் ஷேடோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து ஆங்கிள், ஒபாசிட்டி, கலர் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒபாசிட்டி வந்து ஃபுல் பண்ணி விட்டுருங்க. ஒபாசிட்டி ஃபுல் பண்ணிவிட்டு சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப லென்த்தாக தான் நல்லாயிருக்காது. ஸோ சைஸ் நான் எவ்வளோ வச்சுக்கிறேன், ஒரு 0.025 வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கப்புறம் அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸ் போயிட்டுனா 3D அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போயிட்டு ஃப்ளிப் லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃப்ளிப் லேயர் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ளிப் லேயரில் போயிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது வந்து ஆங்கிள் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம அதை மட்டும்தான் சேஞ்ச் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு வந்து நம்ம 4 கீ ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணணும். ஸோ லெஃப்டில் அந்த டைமண்ட் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் கீ ஃப்ரேம்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு கீ, கொஞ்சம் தள்ளி ஒரு கீ, அண்ட் அகெயின் எண்டிங்கில் ஒரு கீ, எண்டிங்க்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு கீ. ஸோ இந்த மாதிரி 4 கீ செட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் கீ இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார்டிங் கீ அண்ட் எண்டிங் கீ இது ரெண்டு மட்டும்தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் கீயில் வந்துட்டு -80 ஆர் 90 அந்த மாதிரி, ஸோ -90 degrees நான் கொடுக்குறேன். செகண்ட் லாஸ்ட் கீ கீழே வந்து +90 degrees கொடுக்குறேன். ஸோ அதில் மைனஸ் கொடுத்தீங்க, இதில் ப்ளஸ் கொடுக்குறோம். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு ரொட்டேட் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும்.
tattoos on my skin, or the way your smile tasted like rain. And now when I'm drunk as hell, I think of you out of the... So பண்ணியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ்க்கு ஆட் பண்ண எஃபெக்ட்ஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு சைல் கீழே இருக்கிற அந்த த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட்ஸ் கொடுத்துட்டு செகண்ட் லிரிக்ஸ் போய் அதே எஃபெக்ட்ஸில் போயிட்டு த்ரீ டாட் பட்டன் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. அகெயின் தேர்ட் லிரிக்ஸ்க்கும் அதே மாதிரி தான் பண்ணணும். ஸோ எஃபெக்ட்ஸ் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பார்த்து உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட கலர் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு உனக்கு ஒயிட் கலர் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்கள் வேறு என்ன கலர் எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஸோ நான் அப்படியே விட்டுறேன். ஸோ அவ்வளோ மக்களே, வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதான் மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பெல் ஐக்கான் எல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் உங்கள் சகா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சகா கிரியேஷன். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.